நீங்க நம்ம பேச போறது தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும். ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதை செய்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்கிறது. கெடுதலையே அவங்க செய்தால் கூட முடிவில் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இதற்கும் காரணம் கிரகம்தான். அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய சூட்சமம் தான் அந்த கர்மா. அவர்களுடைய முற்பிறவியில் அவர்கள் செய்த கர்மா தான் அதற்கு காரணம். இப்போது 12 ராசியில் மிக முக்கியமான ஒரு இடம் சிம்ம ராசிக்கு உண்டு. மிக முக்கியமான இடம்னா ஒரு கார் இருக்குது, அந்த காரில் பல பொருள்கள் இருந்தாலும் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமானது வந்து இன்ஜின் தான், அந்த காரை இயக்கக்கூடியது. மிக விலை உயர்ந்தது அந்த உதிரி பாகங்கள் எடுத்தால் கூட அந்த இன்ஜின் தான் மிக விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறோம். ஒரு உடம்பில் ஹிருதயம் ஹார்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5ஆம் வீடு, சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு. இந்த சூரிய பகவான் அவர் இல்லைன்னு சொன்னால் நவகிரகங்கள் இயங்க முடியாது. நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒளி லைட் அதோடைய அடிப்படையில் தான் இயங்குது. அந்த அடிப்படையில் சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மராசி, சிம்மராசி அன்பர்கள் எல்லோருமே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். இந்த வீடியோ சேனலில் இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம பேசக்கூடிய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையவே இது மாற்றி அமைக்கலாம் அந்த அளவுக்கு இந்த தகவல்கள், இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். சிம்மராசி, சிம்மராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நவகிரகங்களை இயக்கக்கூடிய சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு, காலபுருஷனின் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய முற்பிறவியில் செய்த கர்மா நல்லது கெட்டது எல்லாம் சேர்த்து இந்த பிறவியில் அவன் எவ்வாறு வாழ வேண்டும், எதையெல்லாம் பெற வேண்டும், எந்தெந்த நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை எண்ணி சொல்லக்கூடிய 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த சிம்ம ராசியில் வரக்கூடியது 3 நட்சத்திரங்கள், மகம் பூரம் உத்திரம். இந்த மக நட்சத்திரம் என்பது கேது பகவானுடைய நட்சத்திரம், பூரம் என்பது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம், அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ஒவ்வொரு ராசியிலும் எல்லா ராசியிலுமே 9 பாதங்கள் வரும், 3 நட்சத்திரங்கள் வரும். அதே மாதிரி சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் தொடங்கி 1, 2, 3, 4 பாதங்கள் முடிய, பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் முடிய, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை சிம்மராசியில் அடங்கும். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த காலம் எந்த திசை என்பது பொற்கால அடிப்படை அப்படின்னு சொல்லும் போனால், இந்த மகன் என்பது கேது திசை. ஸோ மக நட்சத்திரத்தில் பிறக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே கேது திசை ஆரம்பமாகும். அதுக்கடுத்தது பூர நட்சத்திரத்தில் பிறகுவங்களுக்கு குட்டி சுக்கர திசை என்பது ஆரம்பமாகும். அதே மாதிரி உத்தர நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள், அதாவது சூரியன் ராசிநாதன், சூரியன் அந்த ராசிநாதனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலேயே பிறக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அதீத வலுப்பெற்றவர்களாக காணப்படுவார்கள். அதில் ஒரு சில மாற்று கருத்துக்கள் உண்டு. அப்படின்னாலும் தந்தை, அதாவது உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தந்தை தொலைவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதாவது தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய நிலைமை என்பது மிக மிக அதிகம். அது மட்டுமல்ல, இந்த தந்தைக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில், அதாவது சண்டையெல்லாம் இருக்காது, ஆனால் பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மை மற்றும் பிரிவு என்பது இருக்கும். சண்டையெல்லாம் இல்லாமையே ஒரு பிரிவு இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இது சிம்மராசியில் பிறந்த உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வெகுவாக பொருந்தும். அது மட்டுமல்ல, சிம்மராசியில் பிறந்த கேது திசை, சுக்கர திசை மற்றும் சூரிய திசை, பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்த அனைத்து நபர்களுக்கும் சூரிய திசை என்பது வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ சூரிய திசை 6 வருட காலங்கள், ராசிநாதனுடைய திசை, ராஜகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவானுடைய திசை என்பது ஒரு பொற்கால திசையாக இருக்கும். எப்படின்னு சொல்கிறான், அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த லக்னம்
லா அப்படின்னு போட்ட இடம் அந்த லக்னத்திற்கும் சூரியனுக்கும் நட்பு சார்ந்த தொடர்பு இருக்கும் வகையில், அதாவது சிம்மராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் லக்னம், நான் சொல்லக்கூடிய லக்னம் இருக்கான்னு பாருங்க. மீன லக்னம், தனுசு லக்னம், மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், இந்த நான்கு லக்னங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஐந்தாவதாக கடக லக்னம். அப்போது அஞ்சு லக்னங்கள் நான் சொன்னேன், ஒன்று மேஷம், விருச்சிகம், கடகம், தனுசு, மீனம். பொதுவாக இந்த ஐந்து லக்னங்களில் பிறக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய திசை என்பது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த சூரிய பகவான் ஓரளவுக்கு, ரொம்ப அளவு இல்லாமலாம், ஓரளவுக்கு சுபத்துவம் பெற்று கொஞ்சம் வலுவோடு இருக்கும் தன்மையில் இந்த ஆறு வருட காலங்கள் என்பது ஆண்டியை அரசனாக்கக்கூடிய அந்த ஆறு ஆண்டுகளாக அமையும். இது கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி சொல்கிற வார்த்தை இல்லை, இது உண்மையான வார்த்தை. அதாவது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது, சாதாரணமாக ஊரில் பொறுப்பில்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தர் சடனாக வேலை கிடச்சி பெரிய லெவலில் பதவியில் கட்டன்னு போய் மேலே போய் உட்காருவார். அதே மாதிரி சொந்த வீடு, சொந்த வாகனம், சமுதாயத்தில் மரியாதை, இதெல்லாம் சுருக்க அப்படி டக்குன்னு கிடைச்ச மாதிரி கிடைக்கும் இந்த சூரிய திசையில். அப்படிப்பட்ட சூரிய திசை என்பது ஆறு வருடங்கள். சரி, அடுத்தபடியான இந்த சூரிய திசையை மிஞ்சிய ஒரு பொற்காலம் என்பது சிம்மராசி என்பவர்களுக்கு வெகுவாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த ஆறு வருட காலம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சிம்மராசி அன்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சூரிய திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா இந்த ஆறு வருஷத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், முயற்சி பண்ணணும். அதே மாதிரி பெருவாரியான சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய திசை நடக்கும் போது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்பதனால் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக ஏழு வருடமான செவ்வாய் திசை, சூரியன் திசை முடிஞ்ச உடனே சந்திர திசை 10 வருஷம், அதுக்கப்புறம் செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம். இந்த செவ்வாய் திசை வரும்போது இந்த சிம்மராசி அன்பர்கள் செவ்வாய் அவர்களோட ஜாதகத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு வலு அடையும் பட்சத்தில், பிறப்பி ஜாதகத்தில் இருக்கும்போது இந்த சூரிய திசை 6 வருஷம் மற்றும் செவ்வாய் திசை 7 வருஷம் சேர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில், அது முக்கியமான இன்னொரு விஷயம், நடுவில் இருக்கக்கூடிய 10 வருஷம் சந்திர திசை நிறையா இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. சிம்மராசி அன்பர்கள் நிறைய பிரயாணம் செய்வாங்க, வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செய்து அங்கே சென்று வேலை செய்கிறதோ, இல்லை வியாபாரம் செய்கிறதோ, இல்லை வியாபாரத்தை பெருக்குவதோ, பணம் நிறையா சம்பாதிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த சந்திர திசையின் போது ஏற்படும். அதே சந்திர திசையின் போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா குறிச்சிக்கோங்க, நெருங்கிய உறவினர்கள் அவர்களுடைய மரணம் கூட நிகழும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திர திசை நடக்கும்போது நெருங்கிய உறவினர்களுடைய மரணம் கூட அவங்க பார்த்துருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் திசை, நான் சொன்னேன் சூரிய திசை 6 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், இந்த ரெண்டும் சேர்த்து 13 ஆண்டுகள். இந்த செவ்வாய் நல்ல சுபத்துவமாக கொஞ்சம் வலுத்திருக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் திசை என்பது அதிகாரத்தை கொடுக்கும். இவர்கள் பேசினால் எல்லாம் செயல்படும், இவர்கள் கட்டளையிட்டால் அனைத்து நபர்களும் அதற்கு அடிபணிவார்கள். அந்த நிலையை சிம்மராசி அன்பர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் சற்று வலுத்திருக்கும் பட்சத்தில் கொடுக்கும். நல்லா வளர்த்துருக்கார் அப்படின்னா, சாதாரணமாக இருந்த ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய டபுள் ப்ரமோஷன் வாங்கி, ஒரு டெபியூட்டி கமிஷனாக இருக்கார், டபுள் ப்ரமோஷன் வாங்கி ஒரு பெரிய ஜாயிண்ட் கமிஷனருக்கு மேலே கமிஷனராக போய் சடனாக உட்காருது, ஒரு சாதாரணமாக ஜாயிண்ட் கமிஷனாக இருக்கார், கமிஷனாகிறதுக்கு முன்னாடியே டிஜிபியாக இருது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கூட கொடுக்கும். மிகப்பெரிய மனிதர்களுடைய, தலைவர்களுடைய நன்மதிப்பையும் மரியாதையையும் பெறக்கூடிய அளவிற்கு முக்கியமாக காவல்துறை அன்பர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் என்றால் அதில் கொஞ்சம் கூட மிகையல்ல. அன்பர்களே, உங்களுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சூரிய திசை மற்றும் செவ்வாய் திசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றாலோ, இல்லது பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சில சந்தேகம் இருக்கும் என்றாலோ, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு எங்களை கேளுங்கள். உங்களுக்கு உண்டான பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.